Hi friends, welcome to our channel. In this video, we will see how we can use SketchUp file in Photoshop. So, we can use Photoshop to export a file. That file in Photoshop, we can set the background. We can use birds flying, sky. We can use different extra additional setup. So in the file modala Photoshop la use pandra file namak convert pannanum liya so adha indha video la paakaporum so first enna pannunga endha view venumo andha view la vechukonga so file ku la poittu export kudunga 3d model okay nammaloada 3d model danna so 3d model kudunga file oda name kuduthukonga so idhula vande down panninga appadina indha options la poittu OBJ in the OBJ file irukliya so in the file format click pannunga so there options kulla ponga so options kulla poninga appo geometry so idhila vande pathinga appo enna maadhiriyana options vande venuma nu solli kekkum so material structures ellame irukkanum adala adu tick la irukku so idhila vande pathina triangulate all faces export two sided faces export edges so idhila vande இது மட்டும் தனியா நம்ம பண்ணனும் அப்படினா இதுல நாம ஏதாவது கொடுத்துக்கலாம் சோ இப்போ எல்லாமே வந்து வேணும் இது யூனிட்ல வந்து பாத்தீன்னா மாடல் யூனிட்டே வந்து இதுல இருக்கு இல்ல நம்ம வேற ஏதாவது யூனிட் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல நம்ம யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இப்போ மாடல்ல யூஸ் பண்ணிருக்க இந்த யூனிட் இன்சஸ் ஏர்க்கட்டும் சோ ஓகே கொடுத்துறேன் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படினா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும் சோ இப்போ லோட் ஆயிட்டிருக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் சோ இங்க processing வருது பாத்தீங்களா சோ இப்போ இது லோட் ஆகி முடிஞ்சிருச்சு இதில நமக்கு வந்து அந்த ரிசல்ட் காமிக்குது சோ இதில என்னென்ன என்டிட்டிஸ் இருந்துச்சு OBJ ஃபைல்ல எவ்வளவு என்டிட்டிஸ் இருக்கு அப்படினு கொடுத்து நமக்கு லிஸ்ட் ஓட காமிக்குது சோ இது ஓகே பண்ணிடுங்க ஓகேவா சோ அதோட இதில வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில லோட் ஆயிருக்கும் ஓகே சோ இதுதான் அந்த ஃபைல் சோ இப்போ இத வந்து எப்படி போட்டோஷாப்ல எடுத்து வர்க் பண்றன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்